வெளிவிவகார அமைச்சின் பிராந்திய கொன்சியுலர் அலுவலகம் திருகோணமலையில் திறக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்திற்கான பிராந்திய கொன்சியுலர் அலுவலகம் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவினால் திருகோணமலை உள்ளக துறைமுக வீதியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சின் கீழ் இயங்கும் இந்த அலுவலகத்தினூடாக வெளிநாட்டில் பணிபுரிபவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அதனோடு தொடர்புடைய சகல சிக்கல்களும் தீர்த்து வைக்கப்பட உள்ளன. பொதுமக்களுக்கு வழங்கும் சேவைகளின் செயற்திறனை மேம்படுத்துவதன் மூலமாக நாட்டை கட்டியெழுப்பும் செழிப்பான பார்வை என்ற அரசாங்கத்தின் தேசிய கொள்கைக்கு அமைய இந்த அலுவலகம் செயற்பட உள்ளது. திருகோணமலையில் பிராந்திய அலுவலகம் திறக்கப்பட்டதனால் கிழக்கு மாகாணம் மற்றும் அதன் அண்மித்த பகுதிகளில் உள்ளவர்கள் கொழும்பிலுள்ள கொன்சியுலர் அலுவலகத்திற்கு செல்லாமல் சேவைகளை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன இதன்போது தெரிவித்துள்ளார். பிராந்திய கொன்சியுலர் அலுவலகம் ஊடாக பிறப்பு, திருமணம், இறப்பு சான்றிதழ்கள் மற்றும் கல்வி சான்றிதழ்கள் ஆகியவற்றை சான்றுறுதிப்படுத்துதல், வெளிநாடுகளில் இறந்த இலங்கையர்களின் உடல்களை நாட்டிற்கு கொண்டு வருதல் போன்ற பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு இந்த அலுவலகம் வெளிநாட்டில் சிக்கித் தவிக்கும் இலங்கையர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவிகளை வழங்குவதுடன் நிவாரணம் மற்றும் இழப்பீட்டு கோரிக்கைகளை எளிதாக்கும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். ஆம், அடுத்து வருகின்ற செய்தியோடு உங்களை சந்திப்போம். நன்றி.